இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வெற்றிலை கொடி. இதுக்கு ஏன் வெற்றிலைன்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த வெற்றிலை கொடியில் பூக்களோ காய்களோ கிடையாது, வெறும் இலை மட்டும்தான். அதனால தான் இது வெற்றிலை. ஓகே, இப்போ நம்ம மூலிகை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 4 வெற்றிலை, 1 கைப்பிடி புதினா, 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 4-5 ஓமவல்லி, 4-5 தூதுவளை இலை, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 பெரிய தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம் நறுக்குனது, லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சது, நல்லெண்ணெய், மிளகு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், குழம்பு மிளகாய்த்தூள், 2 கத்திரிக்காய். இவ்வளோதான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த குழம்பை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மூலிகைகள், அதாவது புதினா, வெற்றிலை, கொத்தமல்லி, ஓமவல்லி, தூதுவளை, கருவேப்பிலை, 10-15 மிளகு, இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டுட்டு இந்த இலைகள் நல்லா வதங்குற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும் அப்படின்றதில்ல, ஓரளவு வதங்கணும். இதை வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்ற போகிறோம். வதங்கின இலைகள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் ஒரு பெரிய தக்காளி, உங்களோட காரத்துக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கையாலே கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த புளி கரைசலோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களோட குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனை பற்ற வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியணும், ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா கசப்பாயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1/10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதையும் போட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல், அதையும் அந்த குழம்போடு ஆட் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு வந்து 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு வந்து சளி இல்லை ஜுரம் இருக்கிறவங்க வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா சளி ஜுரம் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். இந்த மாதிரி 1-10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வரும். இதுதான் நம்ம குழம்பை இறக்கிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்தோடனே நம்மளோட குழம்பை இறக்கிடலாம். இதை வந்து வெளியில் நீங்கள் 2 நாள் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. மழைக்காலங்களில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இன்னமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதை மாற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூலிகை குழம்பு ரெடி. இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ரைஸ் கூட இந்த குழம்பு வச்சு ஒரே ஒரு அப்பளம் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.